மனுஷங்கன்னா நல்ல மனசு இருக்கணும். அந்த நல்ல மனசு உங்ககிட்ட இருக்குமா? நீ எனக்கும் பிள்ளைகளுக்கும் கிடைச்சிருக்கிற ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை யாராவது தப்பா பேசினா நாங்க சும்மா இருப்போமா? இருக்க மாட்டோம். என்ன கேட்டா இந்த இடம் தட்டி போனது நல்லதுக்கு தான் நான் சொல்வேன். ஆமாமா, இதை விட ஒரு நல்ல இடம் கிடைக்கிறதுக்காக தான் இது தட்டி போயிருக்கு. மனுஷங்களை உறவுன்னு நினைக்காம கண்ணுக்கு தெரியாத ஜாதியை கட்டிக்கிட்டு அழற ஒரு குடும்பத்துல உன் பையனுக்கு நீ பொண்ணு கேப்பியா? வேண்டாம்மா, வேடவே வேணாம், விடு. ஜூச குடி. நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். இல்ல, சாப்பிடணும். இன்னும் சாப்பிடலையா? கொஞ்சம் பிடிங்க, இத பிடிக்க சொல்றேன், பிடிங்க. நீங்க சாப்பிடாம தான் இந்த வீட்டு வேலையெல்லாம் பாத்தீங்களா? எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா அந்த நினைப்புலயே நான் பத்து நாள் படுத்த படுக்கையா கிடப்பேன். பரவாயில்லையா? ஐயோ, வேண்டாம்மா. இன்னும் சாப்பிடாம உமா, இங்க பாருங்க, பேச கூடாது, சொல்றத கேக்கணும். சாப்பிடுங்க. என்ன பாத்துட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. ஊட்டி விடு. என்ன, பசங்களுக்கு மட்டும்தான் ஊட்டி விடுவியா? எனக்கு ஊட்டி விட மாட்டியா? ஐயா, இந்த வயசுல பேசுற பேச்சா இது? சும்மா இருங்க. நான் சும்மா தானே இருக்கேன், ஊட்டி விடுவோமா? புருஷனுக்கு ஊட்டி விடுறதுல என்ன தப்பு இருக்கு? பசங்க வேற வீட்டுல இல்ல, நீ ஊட்டி விடலாம், ஊட்டி விடு. அதாங்க, பிள்ளைங்க இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடுவானா? என்ன கிழவன் சொல்றியா? பின்ன ஐயாவுக்கு இன்னும் மைனர்னு நினைப்போ? கட்ன பொண்டாட்டிய கிழவன் சொன்னா ஊர்ல என்ன சொல்லுவாங்க? ஊர்லயும் கிழவன் தான் சொல்லுவாங்க. இதுக்கு பேசாம நானே சாப்பிட்டுக்கலாம். நீங்களே உங்க கையால எடுத்து சாப்பிடுங்க. கேட்டது தப்பா போச்சு, நானே சாப்பிட்டுக்கிறேன். எடுத்துட்டு வரேன். ஹலோ, சொல்லு சரவணா. ஒரு நிமிஷம், அப்பா கிட்ட கொடுக்குறேன். ஹலோ, சரி, நான் உடனே வரேன். எங்க, என்னாச்சு, என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல, சாப்பிடாம கூட ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனையா? நான் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். அதுக்காக சாப்பிடாம போறீங்க? வர வர வர, வந்து கொஞ்சம் சாப்பிட்டு போங்க. இல்லம்மா, அர்ஜென்ட்டா போணும் நான் போயிட்டு வந்துடுறேன். இருங்க. என் புருஷன் கிழவனா இருந்தாலும் எப்பவுமே அவர் எனக்கு குழந்தை மாதிரிதான். போயிட்டு வாங்க. பாக்கா, பாக்கா. என்ன மாமா, ரொம்ப வேகமா கிளம்பி போறாரு. நட்ராஜுக்கு போன் பண்ணா போன் எடுக்கவே இல்ல. என்ன அவசர வேலையா இருக்கும், இவ்வளவு வேகமா கிளம்பி போறாரு. தெரியலையே. சரி வாக்கா, உள்ள போய் அக்கா கிட்ட சொல்லு. அக்கா. வைத்தி வாவலர், காலையிலே வந்திருக்க. இப்ப எப்படி இருக்கு உமா உடம்புக்கு? உடம்புக்கு
ஏ உடம்புக்கு முடியாத விஷயம் ஓ வரைக்கும் வந்துருச்சா அக்கா உனக்கு உடம்பு முடியலன்னு டிவில செய்தி வராதா மிச்சம் ஐயோமா ஒரு சின்ன பிரச்சனை என்ன என்னக்கா அவன் இன்னைக்கு நேத்தா பண்றான் வழக்கமா பண்றதானே விஷயத்தை சொல்லுங்க என்ன என்ன வளர் பிரபா என்ன பண்ணா அது வந்து உமா அவ அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிருக்கான் என்ன பிரச்சனை என்ன சித்து எப்போ வந்தீங்க என்ன மாமா சாப்பிடச்சா இல்லையா வலை வச்சாச்சு சாப்பிட வேண்டியதான் பழத்தை சாப்பிடுங்க மாமா நீங்க வேற என்னமா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா ஃபீவர்லாம் எப்படிமா இருக்கு என்னமா உங்க தயக்கம் புரியுது பெரிய ஆர்டர் ஆனா அப்பா இப்போதைக்கு பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு இடையில வேற ஒரு சிக்கல் என்ன சிக்கல் அப்பா தம்பிக்குன்னு தனியா இருக்கட்டுமே தான் ஃபேக்டரி வச்சு தரேன்னு சொன்னாரு அதுவும் அவனுக்கு பொண்ணு வேற பாத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு வேளையும் ஒன்னும் ஆரம்பிக்கலான்னு அப்பா நினைச்சாரு ஆனா பொண்ணு பார்க்க போன இடத்துல சிக்கலாகி அந்த இடம் தட்டி போயிடுச்சு அதனால இதையும் வேண்டான்னு சொல்றாரு நானும் தம்பியும் ஃபேக்டரி வேலையை ஆரம்பிச்சிடலான்னு தான் சொன்னோம் ஆனா அப்பா பொண்ணு பாக்குறதுலயே தடங்கள் வந்துருச்சு அதோட இதையும் ஆரம்பிக்க வேண்டான்னு சொல்றாரு அப்பா கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் பார்ப்பாரு முதல் கோணல் சிக்கல் எழுத்து விட்டுரும் அதனால ஒரு வருஷம் போகட்டும் பார்க்கலாம்னு சொல்றாரு அதுக்கு மேல எங்களாலையும் எதுவும் பேச முடியல அப்பா பணத்தை ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிற விஷயமா போட்டிருக்கோம் இப்ப திடீர்னு என்னப்பா பண்றது கொடுத்த உங்க பணத்தை கேட்டா திருப்பி கொடுத்துதானே ஆகணும் சார் உங்க நிலைமையும் புரியுது தம்பியும் சொன்னாரு நீங்க ஏதோ புதுசா ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சு தரப்புலாம் வைக்க போறீங்களா ஆமாங்க ஐ மீன் உங்க பணத்தை ரிட்டர்ன் பண்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா ஒரே அமௌண்டா கொடுக்கணும் எனக்கு கொஞ்சம் டைம் தர முடியுமா அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல சார் நீங்க ரெண்டு மூணு போதும் போதும் அது போதும் தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க சார் ஐயோ நல்ல விஷயம் பண்ணும்போது நல்லது கெட்டது பாக்குறதுல தப்பே கிடையாது தப்பா நினைச்சுக்காதீங்க பொண்ணு கேட்க போன இடத்துல என்ன பிரச்சனை என்னன்னு சொல்றது பெரம்பூர் தங்கராஜ் ஒருத்தர் என்ன சொன்னீங்க பெரம்பூர் தங்கராஜ் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த ஜவுளி கடையெல்லாம் வச்சிருக்காரு என்ன நடந்துச்சு பொண்ணு பேசி எல்லாம் முடிகிற நேரத்தில் யாரோ ஒரு பையன் வந்து பொண்ணுக்கு முன்னாடியே காதல் இருக்கு அது இதுன்னு சொல்லி பெரிய வம்பா போச்சு ஐயோ அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது ரொம்ப தங்கமான பொண்ணு இல்லைங்க சார் யாரோ ஒரு பையன் பேர் கூட என்னமோ சொன்னாங்களே ஆ பிரபாகரனா என்னமோ சொன்னாங்க
என்ன பேர் சொன்னீங்க? ஆமா, பிரபாகரன் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு வீட்ல இருந்து போன் பண்ணி சொன்னாங்க, அந்த பையனோட அண்ணனுக்கு பொண்ணு கேட்டு தராத கோவத்துல தான் அந்த பையன் வந்து பிரச்சனை பண்ணிட்டானு. இருந்தாலும் சிக்கல் இருக்கிற இடத்துல எப்படி சார் பேச முடியும்? அதான் வேண்டான்னு வந்துட்டோம். சரவணா, அப்பா உன் மொபைல்ல உன் போட்டோ இருக்கா? அப்பா பாருங்க சார், இவன் தான் சார். இவன் எப்படி உங்களுக்கு தெரியும்? மன்னிக்கணும் சரவணா. அப்பா, சார் கேட்டபடி ரெண்டு நாள்ல பணம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ண. சரிங்கப்பா, தப்பா நினைக்காதீங்க, நான் கிளம்புறேன். அப்பா திமிர் இருந்தா அவன் அப்படி பண்ணிட்டு போயிருப்பான். வாங்கய்யா வாங்க. எங்க வந்தீங்க? எங்க வீட்டு பொண்ணு உயிரோடு இருக்காளா செத்து போயிட்டாளான்னு வேவு பார்க்க வந்தீங்களா? என்னங்க இதெல்லாம் சொல்லுங்க, என்ன இதெல்லாம்? உங்க மகன் பண்ண காரியத்துக்கு என் பொண்ணு இன்னேரம் போய் சேர்ந்திருப்பா. அப்படி என்னதாங்க கேட்டுட்டாரு என் அண்ணன்? சொல்லுங்க என்ன கேட்டாரு? கடைக்கு போய் காய்கறி வாங்கினாலு கிள்ளி ஒடிச்சு பார்த்து வாங்குறோம். பொண்ணை சும்மா கட்டி கொடுத்துட முடியுமா ஐயா? சொல்லுங்க ஐயா. ஆமாங்க, என் அண்ணன் கேட்டதுல என்னங்க தப்பு? உங்க பொண்டாட்டியோட கொலை என்ன, ஊரு உறவு என்னன்னு கேட்டதுக்கு உங்க மகன் என் பொண்ணு தலையில மண்ணை வாரி போட்டுட்டானே, நல்லா இருப்பானாங்க அவன்? சொந்த பந்தங்க அத்தனையே நிக்குது, நெஞ்ச கூசாம என் மகன் ஒருத்தனை நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா இப்படி பண்ணிருப்பானா? கும்பிட்டா சரியா போச்சா சொல்லுங்க? கும்பிட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஒரு பொறுக்கி பையில புள்ளையா பெத்துட்டு சமாதானமா பேச வந்திருக்கீங்க? தப்புதான். அவன் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்டுட்டா என் மக வாழ்க்கைக்கு யாரையா பதில் சொல்றது? அவன் செஞ்ச தப்பு மன்னிக்க முடியாத தப்பு, என்ன செய்யலாம்னு நீங்களே சொல்லுங்க. சொல்றதுக்கு நல்லா தயா இருக்கும், பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன சமாதானம் பேச வந்திருக்கீங்களா? உங்களுக்கு தெரியாம உங்க பையன் இப்படி வந்து பேசிருப்பான்? அப்படி இல்லைங்க, அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீங்களே சொல்லுங்க, கொடுத்துறேன். எங்க வீட்டு பொண்ண அசிங்கப்படுத்தன அவன் உயிரோடவே இருக்க கூடாது. வெட்டி பொலி போட சொன்னா செய்வீங்களா? செஞ்சுதாங்க ஆகணும். உமா வாடு. வளர் சொல்லிதாங்க எனக்கு எல்லாம் தெரியும். ஐயா, என் மகன் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சும்மா நிறுத்துமா, இப்படி ஆள் அளவுக்கு வந்து மன்னிப்பு கேக்குறீங்க? உன்ன ஒரு வார்த்தை சொன்னது பொறுக்காம உன் மகன் இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறானே, என் மகன் வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்லுங்க? பண்ணதெல்லாம் தப்புதான். தயவு செஞ்சு எல்லாரும் என்ன நிறுத்துடா. மன்னிக்கிற மாதிரி பாவத்தியா நீ செஞ்சிருக்க? என் தங்கச்சி கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல். கூட படிக்கிற பொறுக்கி பசங்களை கூட்டிட்டு வந்து என் குடும்ப மனத்தைய காத்துல பறக்க விட்டுட்டியடா. இப்ப உன என்னடா செய்யலாம்? என்னையா, நானும் ஆம்பளை பசங்களா பெத்து வச்சிருக்கேங்கிற திமுறா?
வரைக்கும் இப்படி உன் அப்பா தலை குடிச்சு நிக்கிறத பாத்திருக்கியா? நீ பாத்திருக்கியாடா? யாரு முன்னாடியும் தலை குனியாத மனுஷன இப்படி எல்லார் முன்னாடியும் தலை குனிய வச்சுட்டியடா? இதுக்கு தானே ஆசைப்பட்டியா? இதுக்கு தானே ஆசைப்பட்டியா? சொல்லுடா, சொல்லு, சொல்லுடா, சொல்லுடா. ஐயா, நடந்த தப்புக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இப்ப ஆளாளுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுன்னா ஆச்சா? சொல்லுங்க. தெரியுங்க, விட்ட வார்த்தைக்கு மன்னிப்பு ஒருபோதும் பதிலாகாது. இதுக்கு பிராயச்சித்தம் பண்ணலாம் தான் நாங்க இங்க வந்தோம். என்னமா பிராயச்சித்தம்? என் மகளுக்கு விஷத்தை கொடுத்து சாகடிக்க வா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா. உங்க பொண்ணு என்ன தப்பையா பண்ணுச்சு? அது ராசாத்தி மாதிரி வாழ வேண்டிய பொண்ணு. எங்க அதுலதான் உங்க பையன் மண்ணள்ளி போட்டுட்டானே. அம்மா, உங்க பொண்ணு வேண்டான்னு சொன்ன அந்த மாப்பிள்ள வீட்டுக்காரங்க திரும்ப வந்து பொண்ணு கேட்டா கொடுப்பீங்களா? சொல்லுங்கம்மா. என்னம்மா, ஏதோ மன்னிப்பு கேட்டு சமாதானம் சொல்ல வந்து ஆறுதலா நாலு வரத சொன்னீங்க. சரி, அதுக்காக அவங்க மறுபடியும் வருவாங்கன்னா எப்படிமா? அதுவும் இவன் பண்ண காரியத்துக்கு? இனி அவங்க மட்டும் இல்லம்மா, யாருமே என் பொண்ணை பார்க்க வரவே மாட்டாங்க. இல்லங்கய்யா, அவங்கள வர வச்சிருக்கேன். ஆமா பாருங்க. பண்ணதெல்லாம் தப்புதான். என் அம்மாவை பத்தி இவங்க எல்லாம் தப்பா பேசினாங்க சார். அது என்னால தாங்கிக்க முடியாமதான் நான் அப்படி நடந்துகிட்டேன். மத்தபடி நான் சொன்னது அத்தனையுமே பொய் சார். இந்த பொண்ணுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சார். சொல்ல போனா அவனை இவங்க கண்ணால கூட பார்த்ததில்லை சார். பார்த்ததில்லை. உங்களுக்கு இப்ப எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட பொண்ணா இருந்திருந்தா இவ அண்ணனுக்கு இங்க பொண்ணு கேட்டு வந்திருப்போமா? சொல்லுங்க. இது முழுக்க முழுக்க இவ என் மேல உள்ள பிரியத்தினால செஞ்சது. என்ன அம்மாவா பார்த்த உனக்கு இந்த வீட்டு பொண்ண ஒரு பொண்ணா கூட பார்க்க முடியலல்ல? ஆம்பள அப்படிதானே இருப்ப? சம்மந்தி, எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க பண்ணதும் தப்பு தான். எங்களுக்கு இப்ப முழு இஷ்டம். உங்க பொண்ண எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிறதுக்கு பரிபூர்ண சம்மதம். அடடா, இங்க பாரு, அழக்கூடாது. என்ன, நீ ஏன் அழணும்? ஒரு பாவமும் அறியாதவனி, நீ அழக்கூடாது. பாரு, இங்கேன்னு இல்ல, எந்த வீட்லயும் ஆம்பளைங்க பண்ற தப்புக்கெல்லாம் அனுபவிக்கிறவ பொம்பளையாத்தான் இருக்கா. ஒரு குடும்பத்தை பழி வாங்கணும்னா ஆம்பளைங்க முதல்ல அந்த வீட்டு பொம்பளைங்களதான் குறி வைக்கிறாங்க. இது இன்னைக்கு நேத்தா நடக்குது.
அழக்கூடாது. ஏண்டா, ஏன் வயிற்றுல பிறந்துட்டு உனக்கு எப்படிடா இப்படி ஒரு நினைப்பு வந்துச்சு? கஷ்டமா இருக்குடா.